வெல்கம் டு விஓடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017ல் வெளிவந்த ஒரு உக்ரைனியன் ஃபேண்டசி படம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்க எல்லாருக்குமே தெரியும், நானும் வைரஸ் தொற்றால பாதிக்கப்பட்டு இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கேன். நேற்று ஒரு டாக்டர் சொன்ன விஷயம் படி, கடைக்கு போயிட்டு வர்றதை விட தொற்று வேகமா இப்ப எப்படி பரவுதுன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மாஸ்க் போடாம பேசுறதுனாலதான். அதனால தயவு செஞ்சு யாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே மாஸ்க் போட்டுவாங்க. நீங்களும் நோயை வாங்கிட்டு மத்தவங்களுக்கும் பரப்பி விட்டுட்டு கிடக்காங்க. வீட்டுல உள்ள பெரியவங்கள மனசுல வச்சு கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. சரி, படத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட கதை சுருக்கம் என்னடானா, ஒரு பையன் ஆக்சிடென்டலா டைம்ல 1000 வருஷம் பின்னாடி போயிடுறான். அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய தீய சக்திக்கும் மக்களுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையில நம்ம பையன் மாட்டிக்கிட்டு அவங்களையே காப்பாத்திட்டு இவனும் திரும்ப இவனோட ஊருக்கு, அதாவது இந்த காலத்துக்கு வந்து சேர்ந்தானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பான கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதை. அந்த படம் பேரு த ஸ்ட்ராங் ஹோல்டு. படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி காமிக்காங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன பையன் கார்ல சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, கார் அங்க இருக்கிற பாலத்தை உடச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே உழுது. அந்த கார் நேர தண்ணிக்குள்ள உள்ள பின்னாடி இருந்த நம்ம பையனால அப்படியே எந்திக்கான். பார்த்தா நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு கெட்ட கனவா கண்டிருக்கான். இவன் பேர்லாம் தாமஸ், நம்ம படத்தோட ஹீரோ. சின்ன வயசுல நடந்த அந்த ஆக்சிடென்ட் இன்னும் இவனை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவும் இவனை மட்டும் தான் பழச்சிருக்காங்க. அந்த சம்பவத்துல இருந்தே நம்ம பையலுக்கு ஹைட்னா ரொம்ப பயம். அப்ப தூங்கிட்டு இருக்க அவனை அவங்க அம்மா வந்து எழுப்பிட்டு, இல்ல அவன் ஃப்ரெண்டு வெளில வந்து நிக்கான், சீக்கிரம் கிளம்பு அப்படிங்காங்க. எங்கன்னா இன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்குது. இது 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர சூரிய கிரகணம். அதை வெளியே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவியா, இப்படி கவுந்தடிச்சு படுத்து கிடைக்கேன்னு சொல்லிட்டு டிக்கில 4 போடு போட்டு எழுப்பி விடுறாங்க. ஆனா சூரிய கிரகணத்தை பாக்குறதுக்கு மலைக்கு மேல போனோம், மலை எல்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து போய் போக மாட்டேங்க. அவங்க அம்மா உட்காந்து இவனுக்கு பேசி தெம்பு கொடுத்து இவனை அனுப்பி விடுறாங்க. போகும்போதே கையில ஒரு பொம்மை பிளேன் எடுத்துட்டு போறான். அதே நேரத்துல வேற ஒரு இடத்த காமிக்காங்க. மலைக்கு நடுவுல இருட்டுல சின்னதா ஒரு கூடாரம் இருக்கு. அந்த கூடாரத்துக்குள்ள கல்லுகள் எல்லாம் தொங்க விட்டுட்டு ஒரு கிழட்டு மந்திரவாதி ஒருத்தன் கிடக்கான். அவன் ஏதோ சாத்தான வழிபட்டு அந்த மந்திர கல்லை எனக்கு கூடு, அதோட சக்தியை வச்சு இந்த உலகத்தையே என் காலு கீழே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி இருந்த நெருப்புல அந்த சாத்தானோட முகம் தெரியுது. அதே சாத்தான் டிசைன் போட்ட ஷர்ட்டை தான் நம்ம தாமஸும் போட்டிருக்கான். பொம்மை ஃபிளைட் எட்டு போனானே, அது இவனே செஞ்ச ஃபிளைட்டு. பயலுக்கு இந்த மாதிரி ஃபிளைட் செய்யல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இவனும் இவன் ஃப்ரெண்டும் அந்த ஃபிளைட்டை பறக்க விட மத்த எல்லாரும் ஆணும் வாய்ப்பாக்காங்க. அங்க இருந்து அவங்க ஸ்கூல் கேங்கோட ட்ரெக்கிங் மாதிரி போய் மலைக்கு மேலே ஏறி அந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலான்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில ஒரு கயிறு பாலம் இருக்கு, அந்த பாலத்தை தாண்டி தான் போகணும். நம்ம பயலுக்கு வேற ஹைட்னா வயித்த கலைக்கிறோம். இவன் ஃப்ரெண்டு இவனுக்கு தைரியம் கொடுத்து இவனை போக சொல்றான். ஆனா ஒரு அடி எடுத்து வச்சாலே பயலுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்தியே அங்கேயே சாஞ்சிட்டான். மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், ஒரு கைத்து பழத்தை தாண்டி வரமாட்டுக்கானு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரி சிரின்னு சிரிக்காங்க. அதுல வேற இவன் பேண்ட்ல மோண்டுட்டான் வரை கிண்டல் பண்றாங்க. பார்த்தா இவன் இடுப்புல வச்சிருந்த வாட்டர் பாட்டில் இவன் கீழே விழுந்ததுல நசுங்கி அவன் பேண்ட் ஃபுல்லாம் தண்ணி ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க மோண்டுகாலின்னு கிண்டல் பண்ணவும் இவன் அவமானத்துல அங்கிருந்து ஓடிடுறான். இவன் ஃப்ரெண்டும் பின்னாடியே போறான். தாமஸ் போய் தனியா உட்கார்ந்துருக்க இவன் ஃப்ரெண்டு கூட வந்து இவனை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கிற மெகாபோனை வச்சு ஏதோ கிறுக்குத்தனமா உளறிட்டு இருக்கான். அப்போ சூரிய கிரகணம் நடக்குது. உடனே பெரிய நிலநடுக்கம் மாதிரி வந்து தாமஸோட ஃப்ரெண்ட் அந்த பள்ளத்துல விழுந்து தொங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்த மலையில ஒரு ஓட்டம் மாதிரி உருவாகி இவனை உள்ள இழுத்துக்குது. முழிச்சு பார்க்கான், அவன் பின்னாடி இருந்த மலையில ஓட்டம் இருக்கு, அதுக்குள்ளே திரும்ப ஓடிடலான்னு பார்க்க ஓட்டம் அடைச்சிக்கிட்டு எங்க வந்திருக்கோம் தெரியலையான்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமே ஏதோ ஒரு சத்தம் கேட்க என்னன்னு போய் பார்க்கான். அங்க ஒருத்தன் கீழே கிடக்கிற பூவெல்லாம் எடுத்து பொக்கே மாதிரி செஞ்சு ஐ லவ் யூ ரோசங்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ப்ரொபோஸ் பண்ண ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு சில பேர் இவனை கொல்றதுக்காக துரத்திட்டு போறாங்க. நேரம் அவன் குதிரை கிட்ட போய் வால் எடுத்து சண்டை போடுறவன் தான் ஒண்டி வீரன். ஒத்தையில நின்று எல்லாவனையும் அடிச்சு பத்துறான். இதை நம்ம தாமஸ் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். எல்லாவனையும் அடிச்சிட்டோன்னு கெத்த நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ரெண்டு வாழை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தாவுறான். இவன் பேரு அந்தாக்கான், தீய சக்திகளோட தலைவன். அவங்க கூடயும் ஒண்டி வீரன் நல்லா தான் சண்டை போடுறான். ஆனா கடைசி அவன் இவனை தோக்கடிச்சிடறான். உடனே ஓடுன பயந்தங்குழி பயலாம் திரும்ப வந்து வாழை வச்சு இவனை மடக்கி பிடிச்சிடறாங்க. அப்ப நம்ம தாமஸ் எதாச்சிய வலிக்கு விழ அவன் கையில இந்த மெகாபோன்ல இருந்து சைலன் சவுண்ட் வர ஆரம்பிச்சுட்டு இந்த காலகேயர்கள் உடனே தாமஸ் போய் அட்டாக் பண்ண போறாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி ஒண்டி வீரன் குதிரையில வந்து தாமஸ் தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடறான். ஓடனா மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே தொலைத்திட்டு வராங்க. நேரா ஒரு ஆத்தங்கரையை வந்து அடையறாங்க. உடனே ஒண்டி வீரன் வெள்ளஸ் வெளியவா அப்படிங்க. உடனே அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் மாதிரி இருக்கு, அது ஒரு திட்டு மாதிரி உருவாக்குது. அந்த திட்டு மேல நம்ம ஆளு ஓடி வந்துடுறான். காலகேயர்கள் வர்றதுக்குள்ளேயே அது உள்ள போயிருது. உள்ள தண்ணிக்குள்ள இறங்கினவன எல்லாமே அந்த வெள்ளஸ்ங்கிற மான்ஸ்டர் கொள்ளுது. அங்க இருந்து தங்களோட ஊரை நோக்கி வரான். ஊர்ல மக்கள் பெரியவங்க எல்லாம் கூடி நம்ம தாமச ஒரு சைஸை பாக்காங்க. ஏன்னா இவன் போட்டுக்க ட்ரெஸ் பேக் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. யார் இவன், எதுக்கு இங்க இவனை கொண்டு வந்தேன்னு கேட்கும் போதுதான் நம்ம ஒண்டி வீரன் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான். எதிரிகளோட தலைவனான அந்தாக்கானே என்ன அட்டாக் பண்ண வந்தான், இந்த பயம் தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டி வீரன் சொல்றான். ஆனா
அங்க இருக்கிற மக்கள் இவன் காலகேயர்களோட ஸ்பையா இருப்பானோ அப்படினு சொல்லிட்டு இவனை அடிச்சே கொன்றலாங்கங்க. ஆனா ஊர் குடும்பனான தாத்தா இவன் நல்லவனா கெட்டவனாங்கறத வெல்லஸ் முடிவு பண்ணட்டும், அதுவரை இவனை உள்ள தூக்கி போட்டு அடங்கலை அப்படினு சொல்லிட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு பூட்டிடுறாங்க. அன்னைக்கு நைட் காலகேயர்கள் கூடத்துல அந்த கிழட்டு மந்திரவாதி உட்கார்ந்திருக்கான். அப்போ அந்தாக்கான அங்க வாரான். மந்திரவாதி சொன்ன மாதிரியே சொன்ன இடத்துல இருந்தவனை தேடி பிடிச்சு அவங்க கொல்ல போயிருக்காங்க. ஆனா வித்தியாசமா ட்ரெஸ் போட்டு வந்த ஒருத்தன் அவனை காப்பாத்திட்டான் அப்படிங்க. வித்தியாசமான ஆளா, அவன் உடம்புல இந்த சிம்பிள் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புல அந்த சாத்தனோட முகத்தை அந்த மந்திரவாதி காமிக்கான். அதை பார்த்த அந்தா கான், இதே சிம்பிள் தான் அவன் மேலேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இவன் தான் சாத்தா அனுப்பி வச்ச ஆளு, நமக்கு அந்த மந்திரக்கல்ல கொண்டு சேர்க்க போறவனே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் ஜெயிலுக்குள்ள கடந்த நம்ம தாமஸ் மொபைல் எடுத்து ஏதாவது படம் பார்க்கலாமான்னு பார்க்கான். ஆனா அங்க சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த கூண்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு வந்து நின்று இவன்கிட்ட பேச்சு கொடுக்கா. இவ பேரு ஒலங்கா. அவட்ட பேசும்போது தான் இவனுக்கு தெரியுது இந்த இடத்தோட பேரு ரிமீவ்னு, இவங்க இருக்கிற வருஷம் 1120னு. ஏ அம்மா, 1000 வருஷம் பின்னாடி தள்ளி வந்துட்டான். அப்போ அங்கே வந்த ஒண்டி வீரன் ஊர் பெரியவங்க ஒன்று கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தாமஸை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆத்தோட நடுவில் ஒரு கட்டையில் படுக்க வச்சிருக்காங்க. சடார்னு ஏதோ ஒன்று அவனை தண்ணிக்குள்ளே இழுத்துருது. கையையும் காலையும் வேற கட்டி வச்சிட்டாங்க, நீச்சல் அடிக்க முடியாது. அப்போ தண்ணிக்குள்ள பளிச்சுன்னு ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு உயிரினம் இவன் முன்னாடி வருது. வந்து அவனை ஆத்துக்குள்ளேருந்து வெளியே தூக்கி வீசிடுது. வெள்ள சிவனை உயிரோட வெளியே போக விட்டுட்டுனா இவன் நம்மள ஒருத்தன்னு சொல்லிட்டு இவனை ஊர்ல சேர்த்துக்கிறாங்க. புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாட்டி விட்டு அவனுக்கு விருந்தும் வைக்காங்க. இந்த சடையனும் மொட்டையனும் தான் இந்த ஊரை வெற்றி நடை போட வைக்கிற இந்த ஊருக்கான ஓபிஎஸும் இபிஎஸ் மாதிரி. பக்கத்துல இருக்கிற தாத்தா தான் ஊரோட தலைவர். சரி, வெள்ளசே இவனை போக விட்டுட்டுனா இவன் நல்ல வந்தான், யார் இவன் எப்படி வந்தானே இவனை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதிர்காலத்துலேருந்து வந்திருக்கேன்னு இவன் சொன்னா இவனை கேனப்பாய மாதிரி பார்க்காங்க. உடனே பேக்குக்குள்ளேருந்து அந்த மெகாஃபோனை எடுத்து சைரனை போட்டு விடுறான். சவுண்டை கேட்டவனே எல்லாரும் அரண்டுறாங்க. இவன் சொல்றது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்ச நாள் அந்த ஊர்ல மிலங்கான்னு ஒரு அத்தை இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்க வைக்க முடிவு பண்றாங்க. இந்த மிலங்காங்கிறது யார் தெரியுதா? நம்ம தாமஸ்ட ஒரு பொண்ணு கூண்டுக்கு வெளியே நின்று பேசினாலே ஒலங்கா, அவளோட அக்கா ரோசங்கா, அவளோட அம்மா மிலங்கா. சரிதாங்கா, நம்ம அத்தையோட பொண்ணு ரொசங்காக்கு தான் நம்ம ஒண்டி வீரன் ரொம்ப நாளாக ரூட் விட்டுட்டு இருக்கான். தாமஸ் அந்த வீட்டில் விட வர்ற சாக்கில் அவளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து அவளை மடக்கலான்னு பார்க்கான். சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு அவன் முதுகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்த பூங்கொத்தை அவன் குதிரை கொத்து கொத்துன்னு கொத்திட்டு அவள் வரும்போது இவன் முன்னாடி நீட்டுனான். பார்த்தா ஒத்த முட்டை கூட காணும். வெறிஞ்செடியால் கொடுக்குற வெறுவா கேட்ட பயலன்னு அவனை விளக்கமாறாலேயே வெளுத்து தள்ளிடுறான். அன்னைக்கு நைட்டு அத்தை மிலங்கா வீட்டில் ஒரு சரியான விருந்து நடக்கு. நல்லா மீன் கறின்னு தின்னுக்கிட்டு பாட்டு பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்ம தாமஸும் அதில் வந்து ஜாயின் அடிச்சுக்கிறான். அப்போதான் நம்ம தாத்தா சொல்றாரு, இவரு இன்னைக்கு ஊர் ஆத்தங்கரைக்கு போய் அந்த வெள்ளஸ் மான்ஸ்டர்ட பேசிட்டு வந்துருக்காரு. வெள்ளஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, காலம் விட்டு காலம் செல்ற அந்த ஓட்டை ஓப்பன் ஆகும்னு. ஆனால் இனிமேல் அந்த சூரிய கிரகணம் மறுபடியும் நடக்கிறதுக்கு பல நாளாகலாம், மாசாகலாம், பல வருஷம் கூட ஆகலான் இருக்கு. அதே நேரத்தில் அந்த ஓட்டையை மேஜிக்கை வச்சு ஓப்பன் பண்ணலாம். அதை எப்படி பண்றதுங்கிறது ஊருக்கு வெளியே இருக்கிற மேஜிக்கோட கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லியிருக்கு. உடனே நம்ம தாமஸ், நான் வேணா அவரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு வரேங்க. ஆனா வெளியே போறது இப்போ ரொம்ப ரிஸ்கான விஷயம். அதே மாதிரி அந்த மேஜிக்கோட கடவுள் கிட்ட போனோம்னா அவரு நம்மளோட சண்டை போடுற திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவன் இதுக்கு சரிபட்டு வரானு தெரிஞ்சுக்கிட்டு தான் உதவுவாராம். அதனால எனக்கு சண்டை போட சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு ஒண்டி வீரன் குண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அப்போ தாமஸ் ஒரு கூண்டு கிட்ட போய் நிக்க, அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கை வந்து இவனை பிடிக்கி. பார்த்தா உள்ள கெஜம்மாடு மாதிரி ஒரு கிரேட் கலை ஒருத்த நிக்கான். இவன் காலகேயர்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் போல இருக்க, லைட்டா புத்தி சுவாதீனம் இல்லாதவன். இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஒண்டி வீரன் தான் இவனை அடிச்சு பிடிச்சி இப்ப கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. சேர் ரைட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம தாமஸ்க்கு ஒண்டி வீரன் சண்டை போடுற கலையை கத்துத்தாதான். வால் சண்டை, அம்பு விடுறது. இவன் வாழை கையில் எடுத்து வீசுற அழக பார்த்த ஒழங்காவும் வலிக்கு விழுந்துடுறா. கொஞ்ச நாள்லயே நம்ம தம்பி வெளித்தனமான ஃபைட்டர் ஆயிட்டான். நம்ம ஒண்டி வீரன் அவனோட ஐபோன் எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல தூங்கிட்டு இருக்க மொட்டைக்கிட்டையெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். சரி, இப்பதான் நம்ம ஃபைட்டர் ஆயிட்டோமே, போய் அந்த மேஜிக் கடவுளை பார்த்து என்ன எதுன்னு கேட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஒண்டி வீரன்ட்ட வழி கேட்கவும் அவன் இவனுக்கு அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படிங்கிற ஐடியாவை சொல்றான். அதே நேரத்தில் காலகேயர்கள் கூட்டத்தில் இருக்கிற அந்த கிழட்டு மந்திரவாதி காக்காயை வச்சு மேஜிக் பண்ணிட்டு இருக்கான். அதில் ஒரு காக்காவை மந்திரிச்சு அது எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் இவன் பார்க்குற மாதிரி ஒரு கனெக்ஷனை உண்டாக்கி நம்ம ஹீரோ இருக்கிற ஊருக்கு அந்த காக்காயை அனுப்பிவிடுறான். எந்த விஷயத்தை பார்த்தாலும் உடனே கான்டாக்ட் பண்ணுன்னு. காக்கா பறக்கிற சிசிடிவி கேமரா மாதிரி அங்கேருந்து கிளம்புது. நம்ம ஆளு வில்லு அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள தனியாக அந்த மேஜிக் கடவுளை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்போ ஏதோ சத்தம் கேட்குத என்னன்னு அம்பு எடுத்துட்டு மெதுவாக போய் பார்க்கான். யாருன்னு பார்த்தா வலிக்கு விழுந்த ஒலங்கா அவன் முன்னாடி வந்து நிற்கா. உடனே கையில் இந்த மேப்பை காமிச்சு இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்கவும் ஒலங்கா இவனை கூட்டு போறாங்க. அந்த மந்திரி சூட்ட காக்கா வேற இவங்களை பின்தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒலங்கா இவனை ஒரு இடுக்குள்ள கூட்டு போய் முட்டுச்சந்தல நிப்பாட்டுறா. திடீர்னு நம்ம தாமஸ்க்கு அவன் தனியா ஏதோ இடத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. ஆளே இல்லாத அந்த நிலத்துல யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் முட்டு கேக்கு. பார்த்தா அந்த மேஜிக் கடவுளே இவன்ட்டு பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்ன வேணும்னு கேக்குறப்போ இந்த மாதிரி நான் என்னோட காலத்துக்கு திரும்ப போக உதவி பண்ணுங்க. அதுக்கு மேஜிக் கடவுளோ ஒரு புதிர் மாதிரி சொல்றாரு.
ரெக்கை இல்லாம கூடு கட்டி வாழ்ற நிலத்துல காத்த கிழிச்சிட்டு போய் இதயத்தை வச்சு இன்னொருத்தங்களோட இதயத்தை தொடர ஒருத்தனால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அங்க ஒரு மந்திர கல் இருக்கு, அதை வச்சுதான் நீ திரும்ப உன்னோட நிலத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மந்திர கல் தப்பான கைகளுக்கு போயிட்டனா அது தீய சக்தியா மாதிரி இந்த உலகத்தையே அழிச்சிரும், பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. திரும்ப வெளியே வந்த தாமஸ் உலங்காட்ட அந்த கடவுள் சொன்ன புதிரா சொல்றான். ரெக்க இல்லாம கூடு கட்டி வளர்றவங்களான்னு அவ கேட்ட உடனே அவளுக்கு ஒரு கிராமம் ஸ்ட்ரைக் ஆகுது. நேரா அவ அவனை ஒரு கிராமத்துக்கு கூட்டு போறா. அங்க மக்கள் எல்லாருமே கூடு கட்டி தான் வாழ்றாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப சாந்தமானவங்களாம், குழந்தைங்க மாதிரி. சரி, இந்த இடத்துல அந்த கல்லை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறப்பதான் அந்த காத்தை கிழிச்சிட்டு போறதுன்னு சொன்ன லைன் ஞாபகம் வருது. உடனே ஒரு துணியில கல்லை கட்டி அதை மேல பறக்க விடுறான். அது ஒரு பட்டை மாதிரி அப்படியே பறந்து போயிட்டு ஒரு ஆத்துல போய் உழுது. அது விழுந்த இடத்துல நம்ம தாமஸ் தண்ணிக்குள்ள பூந்து அந்த கல்லை தேடுறான். அவன் லக்கு அந்த மந்திர கல்லு அவனுக்கு கிடைச்சிருது. அந்த பலகற சிசிடிவி கேமரா காக்கா இவங்களை பார்த்து மந்திரவாதிக்கு தகவல் கொடுத்துட்டு உடனே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிடிச்சு காலகேர்கள் கூட்டம் அங்க சடார்னு வந்துடுறாங்க. வந்து அமைதியா இருந்த அந்த ஊரை அந்த கோலம் ஆக்கிடுறாங்க. பெசாம உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க பிடிச்சு மூக்கோட தூட்டுறாங்க. அந்த கிராமமே அழிஞ்சிருது. அப்போ நம்ம ஊர்ல ரிமியூல டவர் மேல இருந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்த செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி ஸ்டார்க் வில்லேஜ் எரியுதுங்கிறத பார்த்த உடனே ஊர்காரங்களுக்கு தகவலை கொடுக்குறான். உடனே நம்ம ஊர் ஆளுங்க அருவா கம்பெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க மாட்டியிருந்த தாமஸையும் உலங்காவையும் காப்பாத்திடுறாங்க. அவங்கள பத்திரமா ஊருக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவனுக்கு மந்திர கல் கிடைச்சிட்டனால அவன் எந்த மலை மூலமா வெளியே வந்தானோ அதே மலைக்கு நாளைக்கு காலையில போய் இந்த கல்லை வச்சு ட்ரை பண்ணிப்பாரு, உனக்கு லக்கு இருந்தா நீ உங்க ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு காலகையர்கள் கூடத்துல அந்தா கண்டா அவனோட அடியாளுங்க போய் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம், ஆனா அவங்க ஊருக்காரங்களாம் ஒண்ணு சேர்ந்து எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க தலைவாங்க. அந்தா கானு வெறி ஆயிட்டான். உள்ள உட்காந்து தியானம் பண்றா கிழட்டு மந்திரவாதி சங்க பிடிச்சு நெரிச்சு ஏதோ உன் பேச்சை கட்டி அங்க ஆளுங்க பத்து பேரை கூட்டு போய் எல்லாம் செத்து கிடக்காங்களேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவனை அட்டாக் பண்றான். ஆனா நான் எப்படியாவது அந்த கல்ல உங்க கையில சேர்க்கேன் அப்படின்னு கிழவன் இவனுக்கு வாக்கு கொடுக்கான். அடுத்த நாள் நம்ம பையன் அந்த மந்திர கல்ல கொண்டு போயிட்டு அந்த மலையில ஒரு ஓட்டமா இருக்கு அதுல வச்சு ட்ரை பண்றான். ஆனா ஓட்ட ஓபன் ஆக மாட்டேங்குது. சார்ஜ் கம்மியான ரிமோட் பேட்டரி மாதிரி லைட் மட்டும் விட்டு விட்டு எரியுது. இந்த மந்திர கல்ல பெருன் ஸ்டோன்னு சொல்றாங்க. அது அவங்க ஊரை பொறுத்த மட்டும் இடி மின்னல் மலையோட கடவுளோட பேரு. ஒருவேளை மலைகளை பெஞ்சா அந்த கல்லுக்கு பவர் வருமோ என்னவோன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ஊருக்கே போயிட்டு பத்திரமா அந்த கல்ல வைக்க கொண்டு போறாங்க. ஊர்ல தாத்தாவுக்குன்னே தனியா ஒரு ரூம் இருக்கு. நம்ம தாமஸ் உள்ள போய் பார்க்கான். பார்த்தா தாத்தா மனுஷங்க பறக்கிறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ண இன்ஜினியரிங் டிராயிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அது எல்லாமே தப்பு தப்பா இருக்கிறத பார்த்த நம்ம தாமஸ் ஆல்ரெடி ஃபிளைட் செய்ததுல ஒரு கில்லாடி, நான் உனக்கு டிசைன் போட்டு தரவேன்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி தாமஸ் வரைய ஆரம்பிக்கான். அதே நேரத்துல சாங்கியாலும் உலங்காவை நம்ம தாமஸ் காட்டுக்குள்ள கூட்டு போய் கதை பேசிட்டு இருக்கான். அவங்க ஊர்ல பெருசா டவர் மாதிரி ஒரு மலை இருக்க அது என்னன்னு கேட்கவும் உலங்கா பழைய கதை ஒண்ணு எடுத்து விடுறா. இவங்க ஊர்ல முன்னாடி இருந்த ஒரு மன்னன் அவனோட காதலி இவனை விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள போயிட்டா அப்படிங்கிறதுக்காக அவன் இதயத்தை பிச்சு இந்த காட்டுக்குள்ள வீசிட்டு அவன் நின்ன இடத்துல கல்லாயிட்டானாமா. அதுதான் இந்த டவர் தான். அவன் பிச்சு எரிஞ்ச இதயமும் இந்த காட்டுக்குள்ளதான் கல்லா கிடக்கு. அந்த கல்லை போய் தொட்டனா தொலைஞ்சு போன காதலை திரும்ப கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது இந்த ஊரோட ஐதீகம். இப்படி காதல் காதல்னு காதலை பத்தி பேச அவங்களுக்குள்ள காதோல் மலருது. அப்போ ஊர்ல இருக்கிற பெரியவங்க இவனையும் தாத்தாவையும் கூப்பிட்டு விடுறாங்க. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு அவங்க ஒருத்தன பணைய கைதியா பிடிச்சிருக்காங்க. அவன்கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னடான்னா காலகேர்கள் அந்த கிராமத்தை சாதாரணமா அட்டாக் பண்ணலையாமா, ஒருத்தன் கல்ல வச்சிருப்பான் அந்த மந்திர கல்ல புடுங்கிட்டுவான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக அந்த அக்கானே இந்த கல்லை தேர்றானா பெருசா ஏதோ பிளான் போடுறா போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கல்ல ஒரு பத்திரமான இடத்துல வையுங்க அப்படின்னு தாத்தாக்கு சொல்றாங்க. உடனே நம்ம தாத்தா அவர் ரூம்குள்ள போயிட்டு அந்த மந்திர கல் வச்சிருந்த குடுவை எடுத்து பார்க்காரு. உள்ள கல்லை காணும் பதறி போய் அந்த ரூமே அக்கக்க பிரிச்சு தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே அந்த கல்லை காணும். அந்த ரூமுக்கு வெளியே போய் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம அத்தை மிலங்கா அந்த மந்திர கல்லை வச்சு வேர்க்கடலை உடைச்சிட்டு கிடக்கு. அட இளவு மவளை கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக் உடச்சியப்பேன்னு சொல்லிட்டு தாத்தா அவங்ககிட்ட இருந்து அந்த கல்லை பிடுங்கிட்டு இவங்க மத்தியில் கல் கிடந்தனா உடச்சி ஊருகா போட கூட தயங்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த கல்லை இன்னும் பத்திரமான ஒரு இடத்துல வைப்போம்னு சொல்லி தாமஸை அங்கேருந்து டவருக்கு கூட்டு போறாரு. அங்கே ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கு, அதில் ஏறி நிற்கவும் நம்ம கிரேட் காளி அந்த மிஷினை பிடிச்சி சுற்றுறான். அந்த லிஃப்ட்டு ஸ்வயிங்னு மேலே போகுது. அந்த மலைக்கு மேலே ஒரு கல்லு இடுக்குள்ள இந்த மந்திர கல்லை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஊர்ல நல்ல மழை பெய்யுது, அதுவும் ஆலங்கட்டி மழை. மேல இருந்து தண்டி தண்டியா ஐஸ் கட்டி உழுது. நம்ம கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்திருந்த கிரேட் காளி மேல அந்த ஆலங்கட்டி மழை உழுந்து அவனுக்கு உடம்பெல்லாம் வலிக்கு. அவன் துன்பப்படுறத பார்த்த நம்ம தாமஸ் உடனே போய் அந்த கூண்டுக்கு மேல ஒரு பெரிய லெதர் ஷீட்டை விரிச்சு வச்சுட்டு வந்துடுறான். நம்ம கிரேட் காளி அதுக்கு கீழே பாதுகாப்பா இருந்துக்கிறான். அன்னைக்கு நைட்டு அந்த மழை ரொம்ப தீவிரமாயி
மின்னல் தாக்கி பக்கத்துல இருந்த டவரோட பாறங்கள் செதறிடு. கூண்டு பக்கத்துல உலந்த ஒரு கல்லை எடுத்துட்டு பூட்டை உடைச்சு கிரேட் கலி எஸ்கேப் ஆயிடுறான். நேரா காளையர்கள் கூட்டத்துல இருக்கிற அந்தா கானை போய் பார்க்கான். யாருன்னு பார்த்தா அந்தா கான் தான் இவனோட தம்பி. ஆனா இவனுக்கு புத்தி சுவாதீனம் கொஞ்சம் இல்லாதனால இவன அவன் அண்ணனா என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டான். நம்ம கிரேட் காளி இவனோட தம்பிக்காக அங்கிருந்து கோழி எல்லாம் திருடிட்டு வந்து கிஃப்டா கொடுக்கான். அதை பார்த்து கடுப்பான அந்தா கானு இவனை வெளியே கூட்டு போய் வேற எங்கேயாவது போடுங்கன்னு சொல்லிடுறான். அப்பதான் கிழட்டு மந்திரவாதி கவனிக்கான் நம்ம கிரேட் காளி கொண்டு வந்திருந்த பரிசுல ஒன் ஆஃப் த பரிசு அந்த மந்திர கல். அடுத்த நாள் காலையில நம்ம ஒண்டி வீரனும் தாமஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்த கிழவன் மந்திர கல் திருடு போயிட்டுங்கிற விஷயத்த சொல்றான். அதை எப்படியாவது திருப்பி ஆகணும்னு சொல்லிட்டு காலகேயர்கள் ஊருக்குள்ளே போடுறதுக்கு பிளானா போடுறாங்க. ஆனா அங்க நார்மலா நடந்து போக முடியாது, செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வான் வழியா பறந்து போய் அங்க லேண்டிங்க போட்டதான் உண்டுன்னு சொல்லிட்டு தாத்தா ரூம்குள்ள போய் தாமஸும் தாத்தாவும் சேர்ந்து இந்த பறக்கிறதுக்கான பிளைட்டை ரெடி பண்றாங்க. மந்திர கல்லு கடைச்சிட்டோடனே அன்னைக்கு நைட்டு வெட்ட வெளியில வந்து அந்த மந்திரவாதி அந்த கல்லை இவன் கட்டையில வச்சு ஒரு மந்திரத்தை ஓதுறான். ஆனா அது வேலை செய்ய மாட்டேக்கு. இந்த மந்திர கல்லை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் இதுக்கு பவரை கொண்டு வர முடியும்னு சொல்றான். உடனே அந்த தாமஸ் பேல கடத்திட்டு வர சொல்லி அந்த கான அவனோட ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறான். அடுத்த நாள் நம்ம தாத்தாவும் ஒலங்காவும் ஊருக்கு வெளியே போய் காய்கறி பழங்களை பறிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்ப அங்க வந்த காலகையர்கள் நம்ம தாத்தாவை அடிச்சு போட்டு ஒலங்காவை தூக்கிட்டு போக பாக்காங்க. ஆனா தாத்தா பெரிய குங்ஃபு மாஸ்டர்ங்கிறதே அவங்களுக்கு தெரியாம போயிட்டு விட்டு ஏந்தனதுல ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க. பின்னாடி இருந்து இன்னொருத்த வந்து தாத்தாவை கத்தியால குத்தி கொண்டுட்டு அங்க இருந்து ஒலங்காவை தூக்கிட்டு போயிட்டான். அங்க போய் அந்த கண்ட நீங்க சொன்ன மாதிரி தூக்கிட்டு வந்தாச்சுன்னு பார்த்தா அவனுக்கு தூக்கிட்டு வர சொன்னது தாமச, இவனுக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறது ஒலங்காவை. என்னன்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து இவன் தாமஸோட சட்டையை போட்டிருக்கா. அதுல பின்னாடி இருந்து அந்த சாத்தானோட சிம்பிளை எவன் போட்டிருக்கானோ அவனை தூக்கிட்டு கொண்டு வச்சு அதை தீப்பட்டியை வச்சு பொருத்தி விட்டு ஏதோ மாயாஜாலம் பண்ற மாதிரி அவங்கள ஏமாத்துறான். இவன் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸ் படிச்சுட்டு இருக்கான். இங்கிலீஷ் தெரியாத அவனுங்களோ இவன் ஏதோ மந்திரம் சொல்றான் போல இருக்க நம்பிட்டு இருக்காங்க. அவனை சுத்தி ஒரே புஷ்வான புகையா வரவும் அவன் கையில இந்த ராக்கெட் வெடிகளை மிஷின்கன் மாதிரி பயன்படுத்த எல்லாவனும் பயந்து ஓடுறான். ஆனா அந்த காணை இவன் மூஞ்சிலே குத்தி மறுபடியும் மண்டி போட வச்சிடறான். கடைசியா ஒரு வாய்ப்பு தானே, இந்த கல்லுக்குள்ள பவரை கொண்டு வா இல்லனா உனக்கு கொன்றுவேங்க. அப்பதான் அந்த மேஜிக் கடவுள் சொன்ன கடைசி லைன் இவனுக்கு ஞாபகம் வருது. ரெண்டு இதயத்தை வச்சுதான் இந்த கல்ல பவரை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒலங்காவையும் அந்த கல்ல பிடிக்க சொல்லி இவங்க ரெண்டு பேரோட லவ்வால அந்த கல்லுக்குள்ள பவர் வந்துருது. உடனே கிரேட் காளிய கூட்டு இவங்க ரெண்டு பேரையும் கொன்னுறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கிருந்து கிளம்பின இவனும் அந்த கிழட்டு மந்திரவாதி நட்ட நடு ராத்திரில மலைகளுக்கு நடுவுல நின்னுக்கிட்டு அவனோட கம்பல இந்த மந்திர கல்ல வச்சு ஏதோ மந்திரத்தை ஓதுறான். உடனே அதுல இருந்து ஒரு பவர் மாதிரி வெளியே வருது. அவங்க முன்னாடி நின்ன அந்த மலை உடஞ்சி அதுல இருந்து ஒரு மிருகம் வருது. இந்த பக்கம் தம்பி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு கிரேட் காளி நம்ம தாமஸ கொல்றதுக்காக கத்திய வாங்குறான். அப்பதான் இவன் ஆலங்கட்டி மலையில அடி வாங்கிட்டு இருக்கும் போது தாமஸ் இவனுக்கு உதவுனது ஞாபகம் வருது. உடனே இவங்களோட ஆளே அடிச்சு தள்ளிட்டு நம்ம தாமஸையும் ஒலங்காவையும் தப்பிக்க வச்சிடறான். அதை தெரிஞ்ச அந்தா கானு அங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டியலன்னு சொல்லி நம்ம கிரேட் காளிய குத்தி கொன்னுறான். இவங்க ரெண்டு பேரும் குதிரையில தப்பிச்சு இவங்க ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா இப்ப தீய சக்தியோட மொத்த பவரையும் எடுத்துக்கிட்ட அந்த கானு இந்த ஊருக்கு எதிராக படையோட போருக்கு வரா. எல்லாரும் ஊர் கோட்டச்சோர் மேல நின்னு ஆணு வாய பிளந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மலை அரக்கனை நடந்து வரான். அந்த மந்திர கல்ல இருந்த பவரால அந்த மலையை உடச்சுக்கிட்டு இந்த அரக்கனை தான் அந்த கிழட்டு மந்திரவாதி உருவாக்கியிருக்கான். தூரமா ஒரு மலை மேல நின்னுகிட்டு இந்த மலை அரக்கனை கண்ட்ரோல் பண்றது இந்த மந்திரவாதி தான். நம்ம ஆளுங்களும் பாகுபலியில வர்ற மாதிரி பெரிய பெரிய உருந்தையான கல்ல கொண்டு அடிச்சு பாக்காங்க. ஆனாலும் அந்த மலை அரக்கனை நிப்பாட்டவே முடியல. அவங்க விட்டு எறிஞ்ச கல்லையே இந்த மலை அரக்கன் எடுத்து திரும்ப பவுலிங் போடுறான். ஒரே கல்லுதான், ஊரோட மெயின் கேட் புடுங்கிட்டு போயிட்டு எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஒண்டி வீரம் மட்டும் ஒத்தையில குதிரை எடுத்துட்டு நேரா அந்த மலையரக்கனை பார்த்து போறான். அதை இவன் கொஞ்சம் கடுப்பேத்தவும் அது இவனை விரட்டிக்கிட்டே போது இவன் நேரா அந்த மலையரக்கனை ஆத்தங்கரைக்கு கூட்டு போறான். பிளான் என்னன்னு தெரிஞ்சிட்டா இல்லையா, நம்ம வெள்ளசை வச்சு இந்த மலையரக்கனை போட்டு தள்ளலாம்னு பிளான் பண்ணிருக்கான். இவன் பிளான் பண்ண மாதிரியே அந்த மலையரக்கனும் தவறி போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். உள்ள போனவன் உள்ளே தங்கிட்டான். அப்போ கரெக்டா சூரிய கிரகணமும் நிகழ ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லி அந்த கானு அவன் படையோட நம்ம ஊரை அட்டாக் பண்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரே இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்ம தாமஸ் சூரிய கிரகணத்தப்பதான் அந்த மலையில ஓட்ட ஓபன் ஆகும் சொல்லிட்டு குதிரை இலையாரி கிளம்பிட்டு இருக்கான். ஊரோட பின்கேட் வழியா நம்ம தாமஸ் குதிரை இலையாரி பறந்துட்டான்.
ஊருக்குள்ள வந்த காலகேயர்கள் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம சைடுல போர் வீரர்கள் ஊர் மக்கள் மிளங்கா அத்தனை எல்லாரும் சேர்ந்து காலகேயர்களை அடிச்சு ஓட விட்டுருதாங்க. அப்போ திடீர்னு பார்த்தனா அந்த மலை அரக்கன் தண்ணிக்குள்ள இருந்து மறுபடியும் எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிட்டான். அப்ப பார்த்தா கர்ணன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி ஊரை விட்டு போன தாமஸ் திரும்ப குதிரையில ஊருக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கான். நேரா அந்த டவரோட உச்சிக்கு போறான். அங்க இவனும் தாத்தாவும் சேர்ந்து கட்டி வச்ச அந்த ஃபிளைட் இருக்கு. அதுக்குள்ள படுத்துக்கிட்டு மலைக்கு மேல இருந்து நம்ம தலைவன் பறக்குறான். அவன் பறந்து போறத ஒலங்கா இந்த ஊரோட வாட்ச் டவர் மேல ஏறி நின்னு பாத்துட்டு இருக்கா. அங்க வந்த மலை இறக்கன் அந்த வாட்ச் டவரை ஒரு குத்து செதறிட்டு ஒலங்காவை காப்பாத்துறதுக்காக நம்ம ஒண்டி வீரன் ஓடி போய் மேலே ஏறி நிற்கான். அப்போ இவங்களை கொல்றதுக்காக மலை அறக்கன் கையை ஓங்குறான். அதே நேரத்தில் பறந்து போயிட்டு இருந்த நம்ம தாமஸ் மலை மேலே நின்று கிழட்டு மந்திரவாதியாக அடித்து தள்ளிடுறான். அவன் கையிலேருந்து அந்த மந்திர கோல் கீழே உழவும் நம்ம மலை அறக்கன் அப்படியே ஸ்டில் ஆகிட்டான். ஆனால் நம்ம ஒண்டி வீரனும் நம்ம வாழை வச்சு குத்துனதில் தான் அவன் நின்றுட்டான்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிக்கிறாரு. அந்த மந்திரவாதி நின்ற மலைக்கு மேலே அந்த காணி ஏறி வந்து நம்ம தாமஸ்ட்டு அந்த மந்திர கல்லை கேட்கான். ஆனால் நம்ம தாமஸோ அதை தூக்கி ஆற்றுக்குள்ளே வீசிடுறான். அந்த மந்திரக்கல் தண்ணிக்குள்ள போகும். அதோட பவர் பெயிந்து இந்த மலை அறக்கணும் நின்ற இடத்துல எரிஞ்சு சாம்பலாயிடுறான். கடுப்பான அந்த காணு அவனோட வாழை உருவிட்டு தாமஸை கொல்லலான்னு வரான். அப்போ கரெக்டாக அந்த மலைக்கு மேலே நம்ம ஒண்டி வீரம் வந்துடுறான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கு. இறுதியில் அந்த காணு மலை மேலேருந்து கீழே வந்து சட்டினி ஆயிடுறான். தாமஸ் வானத்தை பக்கம் சூரிய கிரகணம் விலக ஆரம்பிச்சிட்டு உடனே நம்ம ஒண்டி வீரன் தாமஸை குதிரையில் ஏற்றிட்டு நேராக அந்த டைம் ட்ராவல் பண்ணுற மலைக்கு கொண்டு வரான். இவன் காலத்துக்கு போகிறதுக்கான வழிப்பாதை ஓப்பனாகி கிடக்கு. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஒலங்காவும் வந்துடுறா. நம்ம தாமஸும் ஒலங்காவும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அந்த ஓட்ட வழியா இவங்களோட காலகட்டத்துக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா இவனோட நண்பன் இன்னும் அந்த மலையில தொங்கிட்டு தான் கிடக்கான். முன்னாடி ஹைட்டை பார்த்து பயந்துட்டு இருந்த நம்ம தாமஸ் இப்போ அசால்ட்டா அவன் ஃப்ரெண்டை காப்பாத்திடுறான். நம்ம ஸ்கூல் மேட்ச்லாம் தூரத்துல இருந்து பார்த்து இவனோட தைரியமான செயலுக்காக கைத்தட்டி பாராட்டுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு தாமஸ் அவன் வீட்டில் உட்காந்து பழைய புராண புக்கெல்லாம் படிச்சுட்டு கிடக்கான். அப்ப அவங்க அம்மா வந்து மொபைல்ல கூகுள் மேப்ல ஒரு இடத்தை கண்டுபிடிச்சேன்னு காட்டுறாங்க. உடனே நம்ம தலைவன் பேகெல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கான். அங்க ஒரு பெரிய கல்லு கிடக்கு. இதுதான் ஒலங்கா இவனுக்கு காட்டுக்குள்ள வச்சு சொன்ன கதையில இருக்கிற கல்லு. ஒருத்தன் இதே தப்பிச்சு காட்டுக்குள்ள எரிஞ்சு அது கல்லா மாதிரி இருக்குன்னு சொன்னால அந்த கல்லு தான் இது. அத அவன் இங்க இருந்ததோட 1000 வருஷம் பின்னாடி இருக்கிற ஒலங்கா அந்த சைட்ல இருந்து அந்த கல்ல தொட்டிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அவங்களோட காதல் என்ன இலவுக்கு ஆகும் தெரியாம எதிர்நோக்கி நிக்க அதோட பட முடியுது.